ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மணி பர்ஸில் பணம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பணம் தங்கணும், பணம் கரையக்கூடாது. மணி பர்ஸில் நிறைய பேர் சம்பாத்தியத்துக்கு குறை கிடையாது, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் பணம் பாக்கெட்டில் பணம் அங்கே தானே இருக்காது. பணம் கையில் இருந்தால் ஐஸ்வர்யம். ஏன்னா பணத்துக்கு அத்தனை மதிப்புகள், இதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தடவிட்டு இதை எடுத்து பர்ஸில் வச்சுக்கிங்க. பெண்களாக இருந்தாலும் அந்த இதில் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க, ஆண்கள் பர்ஸுங்களில் வச்சுக்கோங்க, பணம் தங்கும். இதை பீரோலையும் வைக்கலாம், கல்லாப்பெட்டி வியாபாரம் பண்ணுறோம், கல்லாப்பெட்டியில் வைங்க, பீரோவில் வைங்க. இது பணத்தை ஈர்த்து வச்சுக்கும், பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கும், ரொம்ப விசேஷமானது பார்த்துங்க. பெண்களுக்கு வந்து வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மணி பர்ஸில் பணம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பணம் தங்கணும், பணம் கரையக்கூடாது, இவ்வளோதான். அவங்களுடைய மணி பர்ஸில் நிறைய பேர் சம்பாத்தியத்துக்கு குறை கிடையாது, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் பணம் பாக்கெட்டில் பணம் அங்கே தானே இருக்காது. ஏன் அப்படின்னா, அது எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியாது. இப்போலாம் பேங்க்கில் நமக்கு இந்த ஜிபே அதெல்லாம் இருக்குதுனாலும், நமக்கு எப்போவுமே காசு பணமாக கையில் இருக்கணும், அதுதான் எல்லா நேரத்துலையும் கை கொடுக்கும். ஏன்னா சில நேரத்தில் ஏடிஎம் கார்டு வேலை செய்யாது, ஜிபே நெட்ஒர்க் பிரச்சனை வந்துடும், இல்லை பேங்க் சர்வர் இஷ்யூ வந்துடும், ஏதோ ஒன்று. அது பணம் இருந்தால் ஐஸ்வர்யம், பணம் கையில் இருந்தால் ஐஸ்வர்யம். ஏன்னா பணத்துக்கு அத்தனை மதிப்புகள், இதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பழைய வார்த்தை ஒன்று உண்டு, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அதாவது அருள் இல்லவங்களுக்கு அந்த மேலோகத்தில் இடம் இல்லை. பூலோகத்தில் இருக்குன்னா பொருள் இருக்கணும், பொருள் இருந்தால் தான், பணம் இருந்தால் தான் அதுக்கான மதிப்பு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம என்ன சம்பாரிச்சாலும் மணி பர்ஸில் பணம் இருக்க மாட்டேங்குது. பெண்களுடைய பர்ஸாக இருக்கட்டும், ஆண்களுடைய பர்ஸாக இருக்கட்டும், அந்த பணம் தங்கிறதுன்னு இருக்கவே மாட்டேங்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி, அதை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்டை, நமக்கு வந்து அட்டை வேணும். அட்டைனா இந்த சார்ட் போர்டு இருக்குது பாருங்கள், இந்த புக் ஸ்டால்லெல்லாம் வந்து சார்ட் போர்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதில் வெள்ளை கலரு, ரோஸ் கலருன்னு இப்படி ஏதோ கலரில் சார்ட் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு போர்டு இருக்கும், இந்த அட்டை நம்ம வந்து புஸ்தகங்களுக்கெல்லாம் அட்டை போடுறதுக்கும் அதே மாதிரி அந்த புக் ஸ்டால் கடையிலேயே, அந்த ஸ்டேஷ்னரி ஸ்டாலாக அதுலேயே கிடைக்கும். இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த அட்டை வேணும். சார்ட் போர்டு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த அட்டை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லையா, நமக்கு இந்த பார்சல்லாம் வருது பாருங்கள் அட்டை, இந்த மாதிரி அட்டைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று மெலிசாக இருக்கணும், தண்ணி பட்டா ஊறணும், விஷயம் அதுதான், தண்ணி பட்டா ஊறணும். இந்த மாதிரி அட்டை எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ண. ஆண்கள் பண்ண போகிறோம், இப்போ ஆண்கள் வந்து பண்ண போகிறான், எனக்கு வந்து மணி பர்ஸில் வச்சுக்கிறதுக்கு வேணும், எனக்கு வந்து பணம் தங்க மாட்டேங்குது, விரயம் ஆகுது, பர்ஸில் 10 ரூபா நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஆண்களாக இருந்தால் அந்த அட்டையை ரவுண்டாக கட் பண்ணுங்க. ரவுண்டுன்னா பெரிய ரவுண்டு இல்லை, மணி பர்ஸுக்குள்ளே வைக்கிற அளவுக்கான ரவுண்டு. அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சின்ன அந்த 10 ரூபா காயினை விட கொஞ்சம் ஒரு சைஸ் ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மணி பர்ஸில் வைக்கணும், ஒரு சின்ன வளையல், இந்த குழந்தைங்க போடுற வளையல் இருக்குது பார்த்தீங்களா, பெண் குழந்தைங்கள் குட்டி குழந்தைங்கள்லாம் போடும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ரவுண்டு 10 ரூபா காயினை விட பெருசு, கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக நமக்கு பர்ஸில் வைக்கிற மாதிரி கட் பண்ணிங்க. பெண்களாக இருந்தால் திலகம் மாறி, இப்போ நான் வந்து உங்களுக்கு அது எப்படின்னு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பெண்களாக இருந்தால் இப்படி திலகம் இது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இதை நான் திரும்பியும் காட்டுறேன், அதில் என்ன பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. பெண்களுக்கு வந்து எந்த பர்ஸில் வைக்க போகிறோன்றதுக்கு சைஸுக்கு வச்சுக்கலாம் அது, கொஞ்சம் ஏன்னா பெண்கள் பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணிக்கங்க. இப்படி திலகம் மாதிரி கட் பண்ணிங்க, கட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ரவுண்டு இது ஆண்கள் வச்சுக்கிற மாதிரி, இது நான் பெரிய ரவுண்டு அந்த வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு பெரிய ரவுண்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டீம்னு எழுதிக்கிங்க, ரெட் கலர் பேனால் ஸ்டீம்னு எழுதிக்கணும் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓம்னு இருக்கும், ஒரு பக்கம் ஓமு ஒரு பக்கம் ஸ்டீமு, பாருங்கள்
அந்த அட்டையை இது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இது ஆண்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தயார் பண்ணிக்கிங்க. பெண்கள் என்ன போட்டிருக்கு பாருங்க, ஒரு பக்கம் ஸ்டீம்னு இருக்கா, ஸ்ரீ இம், இன்னொரு பக்கம் வெறும் இம்மு, வெறும் இம்மு தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதில் பேருக்கு பாருங்க இப்படி திலகம் மாதிரி. நான் ஒரு சும்மா ஒரு ஆவரேஜாக கட் பண்ணினேன், பெருசாக நீங்கள் கொஞ்சம் அழகாக கட் பண்ணிக்கணும். திலகம் தெரியும் இல்லையா, இப்படி நெத்தியில் இருக்கக்கூடிய திலகம், அந்த மாதிரி சைஸு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும், பெண்களாக இருந்தால் ஸ்டீ, அப்புறம் ஸ்டீம் போட்டு ஒரு பக்கம் இம்மு போட்டுங்க, ஆண்களாக இருந்தால் ஒரு பக்கம் ஸ்டீமு ஒரு பக்கம் ஓம் போட்டு கட் பண்ணி வச்சிங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, வாசனை திரவியமான அர்த்தர், நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய அர்த்தர் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், வாங்கிங்க. அதை வாங்கி நல்லா டிப் பண்ணிக்கணும், நல்லா இதை வந்து ஈரப்படுத்திக்கணும். ஈரப்படுத்திட்டு ஒரு பிபி கவர், இந்த மைக்கா கவர் இருக்கு இல்லையா, நம்ம எதனா வாங்கினா வெள்ளை கவர் கொடுப்பாங்களா, பளிச்சுன்னு தெரியுமே, டிரான்ஸ்பரண்ட் கவர், அது எப்போ நிறைய இருக்கும் பாருங்க, இந்த எந்த பொருள் வாங்கினாலும் டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே போட்டுக்குங்க. போட்டு மடித்து பர்சில் வச்சுக்கிங்க. எதுக்குன்னா இதில் பண்ணியிருக்கிற அந்த வாசனை திரவியங்கள் வந்து நல்லா தோச்சிக்கிங்க, தோச்சி எடுத்து வச்சு, அதை தோச்சிங்கன்னா நல்லா டிப் பண்ணிக்கணும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே பர்ஸில் வச்சுக்கலாம். கவர் ஏன் வைக்க சொல்கிறேன், கவர்லன்னா சில நேரம் ரூபா இருந்ததுன்னா அந்த ரூபாவில் இந்த திரவியம் பட்டு ரூபாவிலெல்லாம் வந்துடும், இல்லை ஒரு லைசன்ஸ் வச்சுருக்குறோம் பர்ஸில், இல்லை வேறு ஒரு பேப்பர்ஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் பட்டுனா அது கரக்கரையாக ஆகிடும். ஆனால் ஒரு கவர் போட்டு வச்சுக்கிங்க, பெண்களாக இருந்தாலும் ஒரு கவர் போட்டு வச்சுக்கிங்க. இது அர்த்தர் சொல்கிற வாசனை திரவியம் நல்லாயிருக்கும். இதை வச்சு வச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து வசீகரத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம மன இதோடைய மாடலும் இதில் இருக்கிற மந்திரங்களும் அந்த மாதிரி ஒரு வசீகரத்தை கொடுத்து பணத்தை தக்க வச்சுக்கும். இது மாதிரி செய்கிறது நல்லது. கூடுதலாக இல்லை இல்லை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வேன், எனக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் இருந்தால் சொல்லுங்கன்னா, ஒன்றும் இல்லை, சுத்தமான நெய், நல்ல நெய் வாங்கிங்க. கொஞ்சம் அது பசு நெய் கிடைக்கலன்னா கடையிலேயே நல்ல பிராண்டு நெய் வாங்கிங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும், ஜவ்வாது பொடி, ஜவ்வாது பொடி கிடைக்கும், அதையும் வாங்கிங்க. அப்புறம் புணுகு அரகஜா, புணுகு அரகஜா ரெண்டும் வேறு வேறு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், ஆனால் சாதா வாங்காதீங்க, அந்த 10 ரூபாய்க்கு குட்டியாக இருக்கும், அது கிடையாது. சில்வர் டப்பாவில் வரும், அது கொஞ்சம் விலை கூட தெரியல, அதாவது இப்போ கடையில் என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு தெரியல, நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் குவாலிட்டியானதாக இருக்குங்கிறதுனால அது செட்டு வந்து 600 ரூபா. அது எதுன்னு ஜவ்வாது இல்லை, இந்த புணுகு அரகஜா, இந்த ரெண்டுமே கொஞ்சம் குவாலிட்டியானது அப்படின்னாலும் 600 ரூபா செட்டு வரும். கடையில் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும், இவ்வளோ ரூபா கூட இருக்காது, குறைச்ச விலைக்கே கிடைக்கும். ஆனால் சின்னதாக பிளாஸ்டிக் டப்பாவில் மை டப்பா மாதிரி இருக்கும், அது வாங்காதீங்க, அது அவ்வளோ ஒன்றும் சுகப்படாது. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கிறோம், அரகஜா, புணுகு, ஜவ்வாது பவுடரு, நெய், இது எல்லாத்தையும் ஒரே கிண்ணத்துக்குள்ளே கொட்டி கொஞ்சம் நெய் ஊற்றி, நிறைய இல்லை, நெய் ஊற்றி நல்லா குழப்பினீங்கன்னா ஒரு மை மாதிரி அது தயாராகிடும். ஏன்னா அந்த புணுகு பொதுவாகவே அது ஒரு மை மாதிரி ஈரப்பதத்தில் தான் இருக்கும், அது கிரீஸ் மாதிரி இருக்கும், அரகஜாமும் அப்படி தான் இருக்கும். நெய் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு, இந்த ஜவ்வாது அது மட்டும்தான் பவுட்ராக இருக்கும். இப்போ பவுட்ரு இந்த தன்மைக்கு வரணும், அதனால் மூணுத்தையும் ஒன்றா கலந்தோம்னா இந்த நெய்யை நாலு சொட்டு விட்டிங்கன்னா அது ஒரு பதத்துக்கு வந்துடும், பார்த்தீங்கன்னா ஒரு குழ குழன்னு ஒரு மை மாதிரி வந்துடும், அந்த கிரீஸ் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து இந்த இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த திலகம் மாதிரி பொட்டு ரவுண்டு மாதிரி, இதில் பூரா நீங்கள் தடவிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஒன்று தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 10-15 செஞ்சு வச்சுக்கலாம். ரவுண்டு கட் பண்ணி ரவுண்டில் இந்த மாதிரி ரெட் கலர் பேனலில் ஓம் இந்த மாதிரி ஸ்டீம் போட்டுங்க, திலகத்தில் பண்ணிங்க, சைஸ் அவங்களுக்கு தேவையான சைஸ் பண்ணிக்கிங்க, அதில் இதெல்லாம் நல்லா தடவி வச்சுக்கிங்க, தடவிட்டு இதை எடுத்து பர்ஸில் வச்சுக்கிங்க. பெண்களாக இருந்தாலும் அந்த இதில் இதில் வச்சுக்கணுமோ வச்சுக்கிங்க, ஆண்கள் பர்ஸுங்களில் வச்சுக்கிங்க, பணம் தங்கும். இதை பீரோலையும் வைக்கலாம், கல்லாப்பெட்டின்னு வியாபாரம் பண்ணுறோம், கல்லாப்பெட்டியில் வைங்க, பீரோவில் வைங்க, வேறு எங்கே உங்களுக்கு பணம் சௌரியணுமோ அங்கெல்லாம் வைக்கலாம். பர்ஸில் மெயினாக பர்ஸில் வச்சுக்கிங்க, நல்ல இதாக இருக்கணும். ஒரு இதை வச்சிங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு வச்சுருந்து அப்புறம் எடுத்து போட்டுவிடுங்க, இன்னொன்று வச்சுக்கிங்க. இது மாதிரி ஒரு 5-6 செஞ்சு வச்சுன்னு வீட்டில் மனைவி குழந்தைங்கிட்ட கூட வச்சுக்கலாம் எல்லாம், ஏன்னா இது ஒன்றும் செலவு இல்லையே. நிறைய செலவுன்னா நம்ம யோசிக்கணும், செலவு ஒன்றும் கிடையாது, பெரிய செலவே கிடையாது, எல்லாம் ஒரு சின்ன சாதாரண இது. இந்த இந்த மாதிரி வந்து ஒரு அட்டைப்பெட்டி, நம்ம இப்போ ஏதாவது சாமான் பார்சல் இதெல்லாம் வர்ற அட்டைப்பெட்டி தான், அந்த அமேசான்லலாம் சாமான் போட்டால் இப்போ ஏதாவது வாங்கினோம்னா ஒரு அட்டைப்பெட்டி சின்னதாக தரான் பாருங்கள், அது மாதிரி இல்லை கட் பண்ணதான். நமக்கு என்னன்னா நமக்கு அந்த லிக்விட தடவுனா அது இழுக்கணும், அப்போ இது இந்த அட்டை வந்து நல்லா இழுத்துக்கணும். இந்த அட்டை, இந்த நான் சொன்ன அந்த சார்ட் போர்டு, அப்புறம் வந்து
அந்த புக்குக்கெல்லாம் அட்டை போடுற அந்த ப்ரௌனு கலரில், அதுவும் அந்த இதுலேயே தான் இருக்கும், ஸ்டேஷ்னரிலே கிடைக்கும். இது எல்லாமே அந்த ஈரை பார்த்து நல்லா இழுத்து வச்சுக்கும், அதுக்கு தான் இதை பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி அட்டைகளை பயன்படுத்து. ரொம்ப கனம் பயன்படுத்திங்கன்னா ஆண்கள் மணி பர்ஸில் வச்சிங்கன்னா பர்ஸு ரொம்ப தூக்கிக்கும், அதனால தான் கொஞ்சம் மெல்லிசான அட்டையை பயன்படுத்த சொல்கிறது. பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க பெரிய பர்ஸு பேக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா பெட்டியில் வச்சுக்கலாம், பீரோவில் வைங்க, வியாபாரம் பண்ணக்கூடிய கல்லா பெட்டியில் வைங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் கூட இதை பயன்படுத்திக்கலாம். இது பணத்தை ஈர்த்து வச்சுக்கும், பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கும். ரொம்ப விசேஷமானது பார்த்துங்க. பெண்களுக்கு வந்து திலகம், ஓமு ஒரு ஒரு பக்கம், ஸ்டீமு கீழே ஒன்று வச்சு, ஓமு ஒரு பக்கம், ஸ்டீமு திலக மாதிரி இருக்கும், வேல் மாதிரி அப்படி கூட சொல்லலாம். ரவுண்டு வந்து ஓம் ஸ்டீம் இந்த பக்கம் போட்டிருக்கோம். இது ஆண்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம், இது செலவும் இல்லை ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் இது சொல்லியிருக்கேன், நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.